தமிழ் உறவுகள் அத்ரிவிற்கும் வணக்கம். இளையராஜாவை மிகவும் தரக்குறைவாக இணையத்தில் விமர்சிக்கும் நெட்டிசன்கள், இந்த தலைப்பில் தான் இந்த காணொலி நம்ம பேசியிருக்கோம். அதாவது சமீபத்தில் இளையராஜா அவர்கள் ஒரு கருத்தை வெளிப்படுத்தியிருந்தார். அதாவது மோடியை வந்து அம்பேத்கரோட ஒப்பிட்டு பேசியிருந்தார். அதாவது மோடி வந்து அம்பேத்கரை போல செயல்படுகிறார் என்று பாராட்டியிருந்தார். இதற்கு சமூக வலைதளத்தில் வந்து பலர் வந்து தங்களது எதிர்ப்புகளை வந்து தெரிவிச்சிருந்தாங்க. முக்கியமாக இப்போ பார்த்தீங்கன்னா இளையராஜாவது மயிராவது என்று ஹேஷ்டேக்கை உருவாக்கி இளையராஜா மீது தனிநபர் தாக்குதல் வந்து சமூக வலைதளத்தில் பலர் வந்து முன்வைத்து வருவதை நம்மளால் பார்க்க முடிகிறது. இன்று ப்ளூ சட்டை மாறன் கூட தனது ட்விட்டர் பக்கத்தில் ஒரு செய்தி ஒன்று போட்டிருந்தாரு. இளையராஜாவது மயிராவது இந்த ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் ஆகுது, இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்ற மாதிரி அவர் கேட்டிருந்தாரு. இதற்கு பலர் வந்து தங்களது கருத்துக்களை பதிவு பண்ணாங்க. அதில் டேவிட் என்ற சகோதரர் வந்து இசையில் இளையராஜா ஒரு மிகப்பெரிய ஜாம்புவான் தான், ஆனால் மோடியின் அடியுறடியாக அவரை பார்க்கும்போது அருந்து போன வீணை நரம்பை போல வீணாய் போனவராக தான் தெரிகிறார் என்று தனது நிலைப்பாட்டை தெரிவிச்சிருக்காரு. அதேபோல் சிவகுமார் என்ற சகோதரர் வந்து அவருக்கு என்று ஒரு சொந்த கருத்து இருக்கவே கூடாதா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு. ராஜா ராஜா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹேஷ்டேக் போட்டிருக்காரு. அதே போல நாம் தமிழர் கட்சியின் மாநில இளைஞர் பாசறை பொறுப்பாளர் அண்ணன் நெடுமாவனம் கார்த்திக் அவர்கள் பிரதமர் மோடியை அண்ணல் அம்பேத்கரோடு ஒப்பிட்டு இசைஞானி இளையராஜாவின் கருத்து அபத்தமானது, அக்கருத்து முற்றிலும் எதிர்க்கப்பட வேண்டியது, அதே நேரத்தில் அவரது கருத்தை எதிர்க்காமல் இதனை காரணமாக வைத்து இளையராஜா மீதே ஒட்டுமொத்தமாக தனிநபர் தாக்குதல் தொடுப்பது ஏற்புடையதல்ல என்று தனது கருத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. முக்கியமா இளையராஜா அவர்கள் வந்து மோடி அம்பேத்கரோட ஒப்பிட்டதை நீங்க எப்படி பாக்குறீங்க என்றதை உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. அதே போல தற்போது சமூக வலைதளத்தில் வந்து இளையராஜா அவர்களை வந்து கருத்தியெல்லாம் எதிர்க்காம இழிவுபடுத்தி பேசுவது போல பலர் தங்களது கருத்துக்களை பதிவு செய்கிறாங்க. இது ஏற்புடையதா இல்லை எதிர்க்க வேண்டியதா என்பதையும் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற தகவலை பெற நமது இணைய வழி வழியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.